குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே திருமணமாகாத ஏக்கத்தில் மது பழக்கத்திற்கு அடிமையாகி தினமும் தந்தையிடம் தகராறில் ஈடுபட்டு வந்த பட்டதாரி வாலிபரை இரும்பு கம்பியால் தலையில் அடித்து கொன்ற தந்தை போலீசில் சரணடைந்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை காணலாம். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக்ரிடேட்டட் A+ பை NAC. குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே சிலுவைபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். கூலி தொழிலாளியான இவருக்கு ஜினு ஜிஜின் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். இவர்களில் மூத்த மகன் ஜினு எம்ஃபில் பட்டப்படிப்பை முடித்து கேரளாவில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவருடைய மனைவி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் ஜினுவுக்கு மீண்டும் திருமண வரன்களை பார்க்க துவங்கியுள்ளனர். ஆனால் வரன்கள் ஏதும் கைகூடாமல் போனதால் விரக்தியடைந்த ஜினு அதை மறக்க மது பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார். நாளடைவில் மதுவுக்கு அடிமையான ஜினு வேலைக்கு செல்வதை முழுமையாக நிறுத்திவிட்டு மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து தனது தந்தையிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை செல்வராஜ் கண்டுகொள்ளாமல் இருந்து வந்த நிலையில் நேற்று இரவு மது போதையில் வந்த ஜினுவை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்து செல்வராஜ் கதவை பூட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஜினு கதவை உடைத்து திறக்க முயன்றதால் கதவை திறந்துள்ளார் செல்வராஜ். அப்போது ஜினு சைக்கிள் செயினை கொண்டு தந்தையை தாக்க முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த செல்வராஜ் ஜினுவை அருகில் கிடந்த தேங்காய் தொளிக்கும் கம்பியை கொண்டு தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ஜினு சுருண்டு கீழே விழுந்து துடிதுடிக்க இறந்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் மகன் இறந்து கிடப்பதை கண்டு செய்வதறியாது திகைத்த செல்வராஜ் காலை வரை நேரத்தை கடத்திய பின் நேராக கொல்லங்கோடு காவல் நிலையத்திற்கு சென்று தனது மகனை அடித்து கொலை செய்ததாக கூறி சரணடைந்துள்ளார். இதனையடுத்து போலீசார் அவரை பிடித்து காவல் நிலையத்தில் அமர வைத்துவிட்டு சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன் இறந்த நிலையில் ஜினு கிடந்துள்ளார். இதையடுத்து போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.